Praise the Lord. Hallelujah. I wish you all for a happy Christmas in advance. Amen. Hallelujah. முதலாவதாக சபையை பற்றி சில வார்த்தைகளை சொல்லி அதற்கு தொடர்பாக சில வசனங்களை ஏற்படுத்த கரைக்கலாம் வந்திருக்கிறேன். ஒன்று கொரிந்தியர் 3:16 சொல்லுகின்றது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கின்றீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கின்றது என்றும் அறியாதிருக்கின்றீர்களா? ஆமே. ஹல்லேலூயா. நீங்கள் தான் தேவனுடைய ஆலயம். நாங்கள் வேறு ஆலயத்தில் போய் தேவனை தரிசிக்க முடியாது என்றால் அவர் உங்களுக்குள்ளே இருக்கின்றார். நாங்கள் வேறு ஆலயத்துக்கு போகிறது ஒரு கெட்டு கேதர், ஒரு அது ஒரு சாதாரண சடங்காச்சாரமாக இருக்கலாம். ஆனால் அதை நாங்கள் மெயினாக வைத்துக் கொள்ளக்கூடாது என்றால் எங்களுக்குள்ளே இருக்கிற ஆண்டவரை நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். அதால் தான் உங்களுக்கு பெரிய நன்மைகளை வரும் ஒழிய நீங்கள் ஆலயத்துக்கு போகிறதால அந்த நான் முதல் சின்ன மாதிரி வாழ அதனுடைய நன்மை வந்து உங்களுக்கு அதை கிடைக்காது. உங்களுக்குள்ளே இருக்கிற ஆண்டவரை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் உங்களுக்கு ஆண்டவரை விசுவாசித்தால் மாத்திரம்தான் உங்களுக்கு அதில் பெரிய நன்மைகள் கிடைக்கும். ஆமேன். எங்களுடைய சபையில் வந்து நாங்கள் எல்லாரும் ஒரே ஆவியாக இருக்கின்றோம். ஆமேன். இயேசு கிறிஸ்து சொன்னார், தான் தன்னுடைய பிதாவினுடைய ஆவியையே தனக்குள்ளே இருக்கின்றோம், ஒரே ஆவியாக இருக்கின்றோம்னு சொன்னார். அதே மாதிரி நாங்கள் எங்களுடைய சபையில் இருக்கிற எல்லாரும் வந்து ஒரே ஆவியாக இருக்கின்றோம். ஏன்னா நாங்கள் ஒரே வழியை பின்பற்றோம். பாஸ்டர்மா என் தொடங்க இந்த சபையில் வந்து அவருடைய எதிர்பார்ப்பின் படி எல்லாரும் அவருடைய சிந்தனையில் வாழ மாதிரியே நாங்கள் நடக்கின்றோம். உதாரணத்துக்கு சொல்ல போனால் அவருடைய அந்த புத்தகங்கள் எழுதப்பட்டுள்ள புத்தகங்களை வந்து வாசிக்க கொடுக்கிறது, மற்றது அதற்கு சார்பான வசனங்களை எடுத்து எங்களுடைய சபையில் இருக்கிறவங்க பிரசங்கம் பண்ணுறது எல்லாம் வந்து வித்தியாசமானது. உலகத்தில் ஒரு சபையும் செய்கிறீங்க நீங்கள், யாராவது வந்து என்னோட சேலஞ்ச் பண்ணலாம், ஒரு சபையுமே அப்படி செய்கிறீங்க. ஒரு சபையிலே எந்த இங்கிலீஷ் சபையாக இருக்கலாம், தமிழ் சபையாக இருக்கலாம், எல்லாம் அநேகமான சபைகள் சுயநலங்களுக்காக நடத்துகிற சபைகளாக இருக்கிறது. எங்கள் சபை அப்படி அல்ல. எங்கள் சபையில் வந்து எல்லா விசுவாசிகளும் பாஸ்டர் மாயின் நினைக்கிற மாதிரி தன்னை போலவே வளர வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர் இருக்கிறார். அதே மாதிரி தான் எங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் வந்து அதே சிந்தையிலாக இருக்கின்றோம். நான் இருந்தாலும் சரி, பாஸ்டர் ஜோனா இருந்தாலும் சரி, பாஸ்டர் ரமேஷா இருந்தாலும் சரி, எல்லாரும் வந்து அதே சிந்தையில் இருக்கின்றோம். ஒருவரும் தன்னுடைய சுயநலத்துக்காக பிரசங்கமோ அல்லது இதிலிருந்து ஏதாவது நன்மை வரும் என்றதுக்காக நான் செய்கிறேன். எல்லாம் வந்து ஒரு பொதுவான நலத்துக்காக மற்றவர்களை நாங்கள் வளர்க்க வேண்டும், தேவனுடைய வார்த்தையை அவர்களுக்கு பிரசங்கிக்க வேண்டும், அவர்களை நாங்கள் எங்களைப் போல மாற்ற வேண்டும் என்ற சிந்தனையில மாத்திரம்தான் நாங்கள் இருக்கின்றோம். இதை எங்கள் இருக்கிற சபைகளை அனைவரும் ஏற்றுக்கொள்வார்கள் என்று நான் நினைக்கிறேன். ஆமேன். அது இல்லையா? அது முதலாவது. அடுத்தது வந்து ஒவ்வொருவருக்கும் சந்தர்ப்பம் கொடுக்கிறது இந்த சபையில மாத்திரம்தான். அது யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து அவர்கள் கொடுக்குற வசனங்களை ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கு ஏற்ற வசனங்களை பிரசங்கம் பண்ணுறதுக்கு இந்த சபையில் மாத்திரம்தான் அந்த இடம் கொடுக்கணும். வேறு ஒரு சபையிலையும் அந்த இடம் கொடுக்க. பாஸ்டர் கிறிஸ்தா இருந்தாலும் சரி, பெரியனாக இருந்தாலும் சரி, ஐ கேன் சேலஞ்ச், நோ சர்ச் வில் கிவ் திஸ் கைண்ட் ஆஃப் அப்பார்ச்சுனிட்டி டு எவ்ரி மெம்பர் இன் த சர்ச். ஆனால் சில சபையில் ஊழியம் கொடுக்கின்றார்கள், சிலர் ஊழியம் கொடுக்கிறது வந்து சங்கோடைய நன்மைக்காகும், அவர் விட்டுது போகலாம் என்பதற்காக. அதனால் குறிப்பாக அவசியம் இல்லை. ஆனால் எங்கள் சபையில் அப்படியான சிந்தனையில் ஒருவருமே இல்லை. பாசமாக